டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் நிறைவேறுகிறது. இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடிக்கான டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி லிஸ்ட்டு தான். ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எஸ்ஜிடிக்கு செகண்ட் கிரேட் டீச்சருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற தகவல் வந்து நம்ம முழுமையாக பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் எத்தனை, வேக்கண்ட் எத்தனை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 100 காலி பணியிடங்களும், செங்கல்பட்டுக்கு 312, கோயம்புத்தூருக்கு 97, கடலூர் 166, தருமபுரி 408, திண்டுக்கல் 25, ஈரோடு 181, கள்ளக்குறிச்சி 300, அடுத்து வந்து காஞ்சிபுரம் 68, கன்னியாகுமரி 5, கரூர் 22, கிருஷ்ணகிரி 892, மதுரை 26, மயிலாடுதுறை 38, நாமக்கல் 52, புதுக்கோட்டை 299, ராமநாதபுரம் 85, ராணிப்பேட்டை 140, சேலம் 272, சிவகங்கை 95, தஞ்சாவூர் 146, நீலகிரி 31, தூத்துக்குடி 9, திருச்சிராப்பள்ளி 77, திருப்பத்தூர் 359, திருப்பூர் 455, திருவள்ளூர் 160, திருவண்ணாமலை 709, திருவாரூர் 56, வேலூர் 105, விழுப்புரம் 112, விருதுநகர் 2. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி அப்படின்றது 5804 காலி பணியிடங்கள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி டீட்டெயில்ஸ், அதுவும் எஸ்ஜிடிக்கு. கடந்த வருடமே பார்த்தீங்க அப்படின்னா 6553 காலி பணியிடங்கள் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவ்வளோ வேகன்சி அப்படின்றது இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நமக்கு எஸ்ஜிடிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு, நம்ம எக்ஸாமும் எழுதியாச்சு. இப்போ கொடுத்துருக்குற பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2600 தான் கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்களோட எண்ணிக்கை. ஸோ இந்த 2600லேருந்து கிட்டத்தட்ட 5800 இந்த ரேஞ்சில் வரையும் காலி பணியிடங்கள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு போதும். அவங்க சொன்ன மாதிரி அடுத்த போன வருஷத்தில் கொடுத்துருக்குற வேக்கண்ட் அந்த ரேஞ்சிலலாம் கூட தேவையில்லை. நமக்கு இந்த 5800 வேகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாலே மினிமம் ஒரு 80 மார்க் எடுத்த நபர்களுக்கும் ஒரு 85-90 இந்த மார்க் எடுத்த நபர்களுக்குமே வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள், அதாவது வாய்ப்புகள் இல்லை, ஷூராக கிடைக்கும் இந்த வேகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில். ஏன்னா நிறைய பேர் இந்த பார்டரில் தான் இருக்காங்களே தவிர யாரும் ஹை மார்க்லாம் யாரும் எடுக்கலை. ஸோ இந்த வேகண்டை மட்டுமே அவங்க ஃபில்லப் பண்ணாங்க அப்படின்னாலே நிறைய நபர்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ எதிர்பார்ப்போம், மேக்ஸிமம் வந்து இந்த வேகன்சியை வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வேகன்சியை ஃபில்லப் பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு சில நபர்கள் தான் 100 மேலே எடுத்திருக்காங்க, ஒரு 120 அந்த ரேஞ்சிலலாம் 1-2 நபர்கள் தான் எடுத்திருக்காங்க, அதுக்கு மேலே யாருமே மார்க் வாங்கலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த 80-90 எடுத்து பார்டரில் இருக்கிற எல்லா நபர்களுக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 70-70 கீழே இருக்கிற நபர்களுக்கும் கூட கிடைக்கலாம். அது வந்து ஒரு சில கம்யூனிட்டி கேட்டகரி பொறுத்து மாறுபடும். டிசபிலிட்டி கேட்டகரி அந்த மாதிரி, ஏதாவது லோ விஷன் இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு அதுக்கும் கீழே இருந்தாலும் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வேக்கண்ட் அவங்க ஃபுல்லாக பண்ணுனா மட்டுமே போதும். நமக்கு வந்து இந்த 2600 வேக்கண்டை ஃபுல்லாக பண்ணாமல் இப்போ கொடுத்துருக்கிற 5800 வேக்கண்ட் அந்த காலி பணியிடங்களை ஃபுல்லாக பண்ணாங்களாலே நிறைய பேருக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்கள், ஆசிரியர்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக நம்மளும் எதிர்பார்க்குறோம். என்ன மாதிரி உங்களுடைய தாட்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்றதையும், வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.